வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்பேட்மன் நோவே ஹோமோட புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறீங்க மறக்காமக்கில ஹேஷ்டாக் ஃபஸ்ட்னு சொல்லி கிளக்காம போடுங்க. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போல, ஆனால் ஃபஸ்ட் டேவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வர எல்லா டேலையுமே உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸாக வந்து தாக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட் டே போக பாருங்க. அப்படி இல்லை ப்ரோ, எக்ஸாம் வச்சே தாளிக்கிறாங்க, எங்கே ஃபஸ்ட் டே போகிறதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே உங்கள் குமுறல்களை மறக்காமல் கிளக்காம போடுங்க. படிச்சு பார்ப்போம், நல்லாயிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம சோனி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிற பேரில் ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் கிடைச்சிருக்க ஒரு கன்ஃபர்மேஷன் படி, நீங்க ட்ரைலர்ல பாக்குற முக்காவாசி சீன் ஃபேக் ஷாட் தானா? சோ ஏகப்பட்ட ஃபேக் ஷாட்ஸ் பத்தி நான் ஆட் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபும் இருக்கு, வீடியோட எண்ட்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு ஏகப்பட்ட புது புது சீக்வன்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க சில பல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலாவே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது படத்துக்கு முன்னாடியே 1 மினிட் டீசர் இல்லனா 1 மினிட் ஷாட்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்துல இருந்து 1 மினிட் சீன்ஸ் அப்படியே போடுறாங்க, எந்த ஒரு கட்டுமே இல்லாம அப்படியே போடுறாங்க. பட் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம என்னென்ன சீன்ஸ்லாம் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ மொத்தமா பாத்துருவோம். மொத ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் தி ஓபனிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே பாத்துருப்பீங்க. இல்ல, நம்ம ஜே ஜோனா ஜேம்சன் பீட்டா பாக்குறதான் கெட்டவன் சொல்லிட்டு அப்புறம் கீழ இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜே பார்த்து நீ தான் பீட்டா பாக்குற ஒரு கேர்ள் ஃபிரெண்டா, நிஜமாலே அவனை பத்தி எல்லாமே தெரியுமா, உண்மையிலேயே அவன் மிஸ்டீரியோ கொண்டானு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பீட்டா பாக்கர் உள்ள புந்து எம்ஜே காப்பாத்தலாம், அவன் கிட்ட தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரும்போது எங்க இருந்து வந்தான் தெரியல, ஒரு ஏத்து ஏத்திருப்பா ஜஸ்ட் மிஸ் ஸ்பைடர்மேன் அவளை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் ஓடுறாரு. பின்னர் ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஜாம்பி ஸ்டைல நம்ம ஸ்பைடர்மேனே கால்ல பிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்றான். கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி அப்படியே கால்ல பூச்சி கடிக்க வர மாதிரி வரான் பாருங்களேன். சோ இது எக்ஸாக்ட்லி படத்தோட ஃபர்ஸ்ட் மினிட் ஓபனிங் சீன். கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஓட அப்படியே ஒரு ஃபாலோ அப் சீன் சொல்லலாம். சோ இங்க இருந்து நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் எம்ஜே ரெண்டு பேருமே பறந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸான ஷாக் இருக்கு, ராஜஸ் மியூசிக்கல். சோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்ல சில ஷாட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஷாட் ராஜஸ் மியூசிக்கல்ங்கற ஒரு ஷாட்டை எங்கேயுமே காமிக்கல. சோ இப்போதைக்கு ஹாக்கேல அந்த காம்ஸ்ட் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம முன்னாடியே ஒரு சின்ன கனெக்ஷன் போட்டு தான், அதாவது ஹாக்கேக்கும் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்க்கும் லிங்க் இருக்கலாம். என்ன லிங்க்னு கேட்டிங்கன்னா ஆஃப் கோர்ஸ் டேட் டபுள் தான். சோ மேபி நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல டேட் டபுள் காமிச்ச மேட் பேடாக காமிச்சிட்டேன். இந்த பக்கம் ஹாக்கி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கிங் பின்ன காமிக்கலாம். அண்ட் எபிசோட் 5 இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டா லிங்க் ஆகுது. அதாவது எபிசோட் 5 அப்புறம் தான் நோவே ஹோமே வருது. ஸோ ஒருவேளை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். அப்படி லிங்க் பண்ணாங்கன்னா உண்மையிலே தாறுமாறா இருக்கும். ஸ்பைடர்மேன் படத்து போகும்போது உன் முடி மறைக்குதுமா அக்கா எடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போறது உண்மையிலே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட் அண்ட் ஸ்பைடர்மேன் ரெண்டு பேருமே டியூ டியூடுன்னு சொல்லி கத்துக்கிறீங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே அந்த வயசுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்படிதான் கத்தி பார்க்க, பச்சா வச்சா மாட்டிக்கிட்ட பச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது சூப்பராகவே அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான படமா இருக்கும் நம்புறேன். அதை தொடர்ந்து நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் ஸ்பைடர்மேனை மீட் பண்ற அந்த ஒரு சீக்வன்ஸ், இதை தியேட்டரில் பார்த்தா உண்மையிலே நல்லா இருக்கும். இதை கூட்டிட்டு வந்து எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அப்படி டேரக்டா ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. நம்ம ஸ்பைடர்மேன் தான் எல்லாத்தையுமே உடச்சான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கலாம். இந்த இதில் நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் ஆப்போசிட்ல இருக்குது டாம் மேலன் நினைக்கல, டோபி மேகன் தான் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டாம் மேலன் ஸ்பைடர்மேனுக்கு ஒன்றுமே புரியல, தம்பி என்ன மிஷின்ப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது அந்த இடத்துல இந்த பா இதை கேட்ச் பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு மீமா வச்சு கலாச்சிட்டு இருந்தாரு அந்த ஓட்டர் சீக்வன்ஸ், அது உண்மையிலே இங்கே தான் வருது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஆக்சுவலாக அந்த டாக்டர் ஆக்டோபஸ் கிட்டன்னு ஓடலை, ஆப்போசிட்ல ஒரு கார் விழுது, அந்த காரை காப்பாற்ற தான் ஓடுறாரு. ஸோ டாக்டர் ஆக்டோபஸ்க்கு பயந்துக்கிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் ஓடல. ஸோ அந்த பிக்சர் மட்டும் பார்த்து நம்ம ஓவரா கலாய்ச்சிட்டோம் ஸ்பைடர்மேன். ஸோ அவர் வந்து பயந்துட்டுலாம் ஒன்றும் ஓடல, உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு கார் விழுது, அதை தான் காப்பாற்ற போறாரு. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கவங்க வெளியில நம்ம ஸ்பைடர்மேனை பீட்டர் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க, ஸ்பைடர்மேன் சொல்லி கூப்பிடல. ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு வெளில இருக்கவ நம்ம பீட்டர் பார்க்கறது தான் அப்படிங்கிற விஷயம் தெளிவாகவே தெரிஞ்சு இருக்கு. சார் உள்ள இருக்கிறது யாரு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, வெல் டெக்னிக்கலா இப்போதைக்கு நம்ம பீட்டர் பார்க்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக போறாரு. நம்ம பீட்டர் பார்க்க போற காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்த நம்ம பீட்டர் பார்க்க மீட் பண்ண வந்திருக்காரு. இந்த இடத்துல உள்ள இருக்கவங்க நம்ம ஸ்பைடர்மேனை பீட்டர் தான் சொல்லி கூப்பிடும்போது உண்மையில அந்த ஸ்பெல் ஒர்க் அவுட் ஆயிச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புதலாம். பட் அந்த ஸ்பெல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வெளில இருந்து ஏகப்பட்ட வில்லன்களை கூட்டிட்டு வர ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதையும்
அதையுமே தாண்டி அந்த ஸ்பெல் போற சீக்வன்ஸுமே பத்தி நான் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குடா சோனி ரிலீஸ் பண்றீங்க? என்னை பொறுத்தருக்கு சோனி கிட்டத்தட்ட முக்காவாசி படத்தையே ரிலீஸ் பண்ணுவாங்க போல. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் இங்க உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கிற விஷயம் தான் மறக்கடிக்க போறேன் அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீட்டர் பார்க்கற ஆமான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சென்ஸ் பாத்தீங்கன்னா, குட் பை ஸ்பைடர்மேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டதுல கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பெல்லே ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குமே பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் விஷயம் பத்தி நான் மறந்து போகுதேன். ஸோ அப்படி பார்த்தா நம்ம பீட்டர் பார்க்கறக்கும் அவன் தான் ஸ்பைடர்மேன் விஷயம் மறந்து போயிடுமோ? அப்படிலாம் இருக்காது நம்புறேன். ஸோ பீட்டர் பார்க்கற தாண்டி மற்றவங்க எல்லாருக்குமே பீட்டர் பார்க்க தான் உண்மையான ஸ்பைடர்மேன் சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பீட்டர் பார்க்கற உள்ள வந்து எம்ஜேக்கு மறந்து போயிடக்கூடாது, அவளுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவளை மட்டும் எக்ஸப்ஷனாக விட்றேன், பீட்டர் பார்க்கற எம்ஜே தவிர்த்து இது எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனாக மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப பீட்டர் பார்க்கற உள்ள போது நெட்டு நெட்டுக்கும் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்ல, தெரியடா சரி நெட்டுக்கும் சேர்த்து பண்ணுற வேற யாராவது லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஆன்மேயை பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணும்போது தான் அந்த ஸ்பெல் வந்து மொத்தமாகவே உடையிற மாதிரி தெரியுது. ஸோ மொத்தம் மூணு பேரை டெக்னிக்கில் நம்ம பீட்டர் பார்க்கற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ல எக்ஸ்க்ளூஷனாக சொல்லணும்னு சொல்லி பார்த்துருக்காரு டாக்டர் செஞ்சம். அந்த மூணு பேரை எக்ஸ்க்ளூஷனாக போடணும்னு சொல்லி பார்த்துருக்காங்க, பட் இருந்தாலும் அந்த ஸ்பெல் உடஞ்சி இப்போதைக்கு மூணு ஸ்பைடர்மேனாக மூணு ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பீட்டர் பார்க்கற அந்த இடத்துல வாயை மூடிட்டு இருந்ததுனா எல்லாமே பர்ஃபெக்டாக போயிருந்திருக்கும். அவர் எக்ஸ்க்ளூஷன் ஆட் பண்ண அது ஒரு வித்தியாசமான டைமில் என்ன தான் ஆட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சுக்கு தெரியாமல் இருந்திருக்க போல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மொத்தமாகவே அந்த இடம் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகும்போது கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட் கலர் யூனிவர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் மொத்த ரியாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கிழிகிற மாதிரியும் ஒரு ஷாட் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரியாலிட்டியே ஒரு பேப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா கிழியுது. அந்த பேப்பருக்கு பின்னாடி தான் உண்மையான ரியாலிட்டி இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் லோக்கியோட அந்த ஃபைனல் எபிசோட் கூட மேட்ச் பண்ணி பார்த்துலாம். நம்ம கேங் த கான்கரர் இருக்கா அந்த ஒரு இடமா தான் ஃபீல் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் சேஞ்ச் எந்த ஆஃப் த டைமுக்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே பல விதமாக பிரிச்சிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம லோக்கி சீரியஸ் அண்ட் கேங் கூட கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் தான் நம்புறேன். அதை தொடர்ந்து நம்ம பீட்டர் பார்க்கறக்கும் டாக்டர் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஸ்பாட்லேயே போட்டு காமிக்கிறாங்க. ஏம்ல இப்படி பண்ணுறீங்க செத்த பயலுலா அல்ல. நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ள வரும்போது அவருடைய முன்பக்கமும் பின்பக்கமும் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பேரலலா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்செப்ஷன் லெவலுக்கு நம்மள குழப்ப பாக்குறாங்க என்ன. அது மட்டும் இல்லாம டாக்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் கையில இருக்க அந்த பாக்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்றாரு. நம்ம ஸ்பைடர்மேன் அந்த பாக்ஸ் ஆட்டி போறதுக்கு முன்னாடி இந்த வில்லன்கள் எல்லாமே அவங்களுடைய ரியாலிட்டிக்கு போயிடுவாங்க. அந்த ரியாலிட்டியில அவங்க ஸ்பைடர்மேன்களால கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது தன்னால நடக்கக்கூடாதுங்கிற தாட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் அந்த பாக்ஸோட எஸ்கேப் ஆகுறாரு. இந்த நம்ம ஸ்பைடர்மேன் கையில இருக்க அந்த பாக்ஸ் லெவிடேஷன் போர்ட்டல் வச்சு எடுக்க பார்க்குறாரு. அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட இன்ஃபைனட்டாக போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, விஷுவல் டைட்டாக இருக்கும்னு நம்புறாங்க. பட் இதையும் தாண்டி இன்னொரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருடைய அந்த க்ளோக்கை விட்டுட்டு கீழே போகிற மாதிரி தெரியுது. நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்ற போறாரு நீங்கள் வந்து நினைப்பீங்க, இல்லை ஸ்பைடர்மேனுமே ஓவர்டேக் பண்ணி கீழே இருக்க அந்த பாக்ஸை தான் எடுக்க போறாரு. ஸோ லெவிடேஷன் க்ளோக் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பிடிக்க வருது. ஸோ ஸ்பைடர்மேனை அம்போன்னு விட்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, மேபி ஸ்பைடர்மேன் எப்படியும் தப்பிச்சிடும் அப்படிங்கிற தரல வந்துருப்பாரு நம்புறேன். பட் இதையும் தாண்டி இன்னொரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஆக்சுவலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்து டூ இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு டெக்னிக்கலாக இதோடைய அந்த ஃபங்க்ஷன் புரியல போல. ஸ்பைடர்மேன் கையால தான் இந்த வில்லன்கள் சாகணும், சோ அதுதான் விதின்னு சொல்லும்போது அவருக்கு சுத்தமா புரியாம இப்ப ஃபைனல் ஷாட்ல அவங்க செத்தா செத்துட்டு போறாங்க, இதை செஞ்சு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி டூ இட்னு சொல்றாரு. இந்த டூ இட்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, ப்ரீவியஸா நம்ம ஸ்பைடர்மேன் இந்த ரியாலிட்டியை மூணா பிரிச்சதுக்கான காரணமே எம்ஜே நெட் அண்ட் ஆன்மே மூணு பேருக்குமே ஸ்பைடர்மேன் தான் உண்மையான பீட்டர் பார்க்கற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான். ஸோ இப்போதைக்கு அப்படி தெரியாமல் இருக்கிறதே பெஸ்ட், அப்படியே நீங்கள் இந்த ரியாலிட்டியை மாற்றி அமைச்சிருங்கன்னு சொல்லி அதுபடி கூட டூ இட்னு சொல்லியிருக்கலாம். இல்லை டாக்டர் சின்ஸ் டாம் ஹெலன் கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பைடர்மேன் ஹெல்ப் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது கூட மேபி நம்ம ஸ்பைடர்மேன் டூ இட்னு சொல்லியிருக்கலாம். அவர் முகத்தில் இந்த அடிபட்டிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஜான் கேம்பியா ஒரு மூணு பிக்சர் ரிலீஸ் பண்ணிதாரு, அதுலேயுமே நம்ம டாம் ஹெலனோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி அடிபட்டிருக்கோம். ஒருவேளை அந்த பிக்சர் உண்மையாக இருக்குமோ, இருந்தால் நல்லாயிருக்கும், பொறுத்தது பார்ப்போம். பட் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறதையும் தாண்டி ரியாலிட்டியை மொத்தமாக உடைக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸ்பைடர்மேனை காப்பாற்றுறது செகண்ட் ஆப்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரியாலிட்டி உடையக்கூடாது அல்ல ஸ்பைடர்மேன் செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய முடிவுகள் அவர் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருடைய மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேம்படுத்தியிருக்காரு. அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ளே இருக்க அந்த எல்லா ட்ரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை லெவலுக்கு வந்து காமிச்சிருக்காரு. அவர் மேஜிக் இந்த சீனில் வேற மாதிரி இருக்க போது இதையும் தாண்டி மல்டிஸ் ஆஃப் மேனஸ் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி நம்ம வில்லன்கள் கிட்ட வந்தோம்னா நம்ம காப்ளினோட மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தட்டில் உடஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ காப்ளின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸில் தான் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். அதில் டெக்னிக்கலாக நம்ம ஸ்பைடர்மேன் அந்த காப்ளினோட மாஸ்க்கை உடச்சிருக்கலாம். அதை தொடர்ந்து ஃபீஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும். வீடு இல்லாதவங்க தனக்கு உதவின்னு சொல்லி யாருமே இல்லாதவங்களுக்காக ஒரு சேரிட்டி மாதிரி ஃபீஸ்ட் வந்து நடத்திட்டுருப்பாங்க. அந்த வகையில் மேபி நம்ம காப்ளின் பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஹோம்லெஸ் என்னை உள்ள சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி முக்காடு போட்டு உள்ள வரார் போல. ஸோ அந்த முக்காடு போசையுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த அவருடைய மாஸ்க் என்னாச்சு நீங்கள் கேட்பீங்க. அவருடைய மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக ஸ்பைடர்மேன் டூவில் நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி குப்பத்தொட்டியில் அவருடைய அந்த சூட்டை போட்டு போனாரோ அதே மாதிரி இந்த
நம்ம காப்ளினும் அவருடைய உடஞ்சி போன மாஸ்கை இந்த இடத்துல விட்டுட்டு போறார் போல ஒரு புது லுக்கோட அவர் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம கிரீன் காப்ளின் தான் மிக முக்கியமான வில்லன். மூணு பேருக்குமே சேர்த்து ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அதை நம்ம கிரீன் காப்ளின் அவரை நார்மன் ஆஸ்பான், இந்த முறை நான் என் பகையை தீர்த்துக்க போறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நான் ஒரு ஸ்டாண்டையுமே எடுக்க போறேன் அப்படின்ற டயலாக் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றபடி பார்த்தா மற்ற வில்லன்கள் எல்லாமே உயிர் பழக்கிறதுக்காக அடிக்கிறாங்க, ஆனால் இந்த பக்கம் கிரீன் காப்ளின் கரை வச்சு அடிக்கிறாரு, பழி வாங்குறதுக்காக அடிக்கிறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டோரி ஆர்க் இந்த படத்தில் இருக்காம், அதுதான் மிக முக்கியமான ஆர்க்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்பைடர்மேன் ஆனாலும் நான் வந்து வெட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நார்மன் ஆஸ்பான் இந்த படத்தில் அப்பேர் ஆக போறாரு. அவர் ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வில்லியன் டெஃபோ ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவர் எனது புது லுக்குமே உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ என்ன மாதிரி பாயிண்ட்டை அவர் ப்ரூவ் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரோட வாய்ஸை கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த டெய்லர்லையும் இந்த டெய்லர்லையும் மாறுபட்டு காமிச்சிருக்காங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி கூட கலந்த ஒரு வித்தியாசமான வாய்ஸாக வந்து கிரீன் காப்ளின் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான வில்லனாக இருக்கணும். அதை தொடர்ந்து லெதா பி கானேஜ் படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸில் நம்ம வேணாம் அந்த டிவியை பார்க்கும்போது அதில் நம்ம பீட்டை பார்க்க நடு ரோட்டில் மாஸ்கே இல்லாத மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. இதனாடா பித்தலாட்டமாக இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம நினச்சிட்டு இருந்தோம். டெக்னிக்கலாக இது நம்ம பீட்டை பார்க்கறே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு போல. பிகாஸ் இந்த ஸ்ட்ரீவ்ஸ் படத்தில் வந்து பாருங்க, நம்ம பீட்டை பார்க்க நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் வில்லன்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேனாக எனக்கு நீங்கள் குட் லக் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக எல்லோரும் என்ன புரியல. இப்போ கடைசியில் அந்த ஸ்கிரிப்ட் லீக் படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, டீம் ஸ்பைடி அண்ட் டீம் மிஸ்டீரியோன்னு சொல்லி. நிறைய பேர் மிஸ்டீரியோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஸ்பைடிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டீரியோ கெட்டவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்காக கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த வீடியோவை அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் மேபி யாருக்கு தெரியும், இந்த ஃபைனல் ஃபைட்டில் நம்ம மிஸ்டீரியோ கூட உள்ள வந்திருக்கலாம். மிஸ்டீரியோ பார்த்த உடனே பார்த்தீங்களா நான் யாருமே கொள்ளலை, அவங்கள ஏமாத்துறேன் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணதுக்காக கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுத்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவரே பீட்டை பார்க்குற ஒரு வீடியோ எடுத்து எல்லார் மத்தியிலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் டாக்டர் சென்ஸ் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை பண்ணியிருப்பாரோ என்னமோ, பட் உண்மையிலே இந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறு மாறாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நாள் இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா சோனி இப்போதைக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு நிமிஷம் சீனை அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணி வேறு லெவல் மார்க்கெட்டிங் சொன்னால் கூட சொல்லுவாங்க. காத்திருப்போம். பட் நிறைய டெய்லரில் ஏகப்பட்ட ஃபேக் ஷாட் இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, அதில் மிக முக்கியமாக இந்த ஷாட்டை நீங்கள் வந்து பாருங்கள். டாக்டர் செஞ்ச க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்த டெய்லரில் நம்ம டாக்டர் செஞ்ச சேம் க்ளோஸ்அப் கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி பேக்ரவுண்டில் அந்த ரியாலிட்டிலாம் டேர் ஆகாத மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதாவது ஒரே ஷாட்டு தான், ஆனால் டாக்டர் செஞ்ச் ரெண்டு இடத்துல இருக்க மாதிரி நம்மளே ஏமாத்திருக்காங்க பார்த்திங்களா. நான் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆன நிறைய டிவி ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக் ஷாட் இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃபேக் ஷாட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் சின்ன போஸ்ட் போட்டு டேக் பண்ணி கொடுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாப் போறீங்க சொல்லி மறக்காமல் ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம், மேபி ஃபர்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். அண்ட் நான் உங்களை தான் நல்ல ராசம் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் பட்டா.